டூ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்றது இவங்க ஸ்டேஜில் சொல்லும் போது எனக்கே தெரிஞ்சுது. நடிக்கும் போது கதையை கேட்டு நடிக்கல, அமௌண்ட்டை கேட்டு நடிச்சிட்டேன். பட் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு சீரியஸ் ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது முதல் முறையான சோஃபோமோர் திரைப்படம் அப்படின்னாங்க. சோஃபோமோன்ற வார்த்தையே இப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நீர்மோர், ரொம்ப அதிகமாக கொடுத்தா நோமோர். பட் ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்குற லெவலில் இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். முத இந்த டைரக்டரை பற்றி நான் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லும்போதே, சார் இது வந்து உங்களுக்கு ஒரு சீரியஸான ரோல் சார், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க சார், தேவையா அப்படின்னா, இல்லை எல்லோருமே உங்களை காமெடியாக பார்த்து பார்த்து இது பண்ணிட்டாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசமான ஒரு பரிமாணத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. இது ரொம்ப சின்ன படம்னாங்க, அரை மணி நேரத்தில் முடிச்சிருவீங்களா சார்? சின்ன படம்னா அந்த மாதிரி சின்ன படம் இல்லை சார், பட்ஜெட் வைஸ் சின்ன படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். சரி, ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டோட நம்மளை ஒரு சீரியஸாக பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு இயக்குனர் ஒரு நல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப உள்ளே போந்தேன். ஒரு அஞ்சாறு நாள் நடித்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கே கையில் கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டுற மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது என் செல்லுக்கே இதை ஒத்துக்கலைங்கிற மாதிரி இருந்தது. பட் வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி அங்கே போய் காமெடியெலாம் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். அவர், சார் சார் இதெல்லாம் வேணாம், உங்கள் பழைய பேட்டர்னே வேணாம் சார் எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக நடிக்க வச்சார். பட் இந்த படம் வெற்றி பெறும் பட்சத்தில் நாளைக்கு ஒரு குணச்சித்திரம் நடிக்கினா என்னுடைய ட்ராவல் வர்றதுக்கு இந்த படம் ஒரு முதல் படமாக இருக்குன்னா நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் ஆல்ரவுண்டராக மாறலாங்கிற மாதிரி, வெறும் காமெடி மட்டும் பண்ணாமல், ஸோ ஆல்ரெடி லீட் ரோலில் ஒரு சின்ன படங்கள் ரெண்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குணச்சித்திர இடம் பண்ணுன்னா அதுலேயும் பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சிருக்கிற இயக்குனர் வினோ சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்கிறேன். தனக்கு என்ன வேணுன்றதில் பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு இது போதும் அப்படிங்கிறத அழகாக கேட்டு வாங்கி பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் படம் நல்லா பண்ணியிருக்காருன்ற ஒரே பட்சத்தினால தான் இன்றைக்கி அந்த படத்தில் ஹீரோவாக நடித்து தயாரிக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ அவர்கள் படத்தினுடைய பட்ஜெட்டை தாண்டி ப்ரமோஷனுக்கு பயங்கரமாக செலவு பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா இப்படிலாம் பண்ணால் தான் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து இந்த படத்தினுடைய ஹீரோ அண்ட் தயாரிப்பாளர் ஸ்ரீ அவர்கள், ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஹீரோ, ஒரு நடிகராக எனக்கு தெரிகிறார். ஏன்னா நிறையா பேர் இந்த சினிமாக்காக ஆசைப்பட்டு உள்ளே வருவாங்க, சிச்சி இந்த படம் புளிக்குது நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இவருக்கும் சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த சினிமா சார்ந்து. ஆனாலும் அப்படியே போயிடாமல் அது ஒரு கனவாகவே விட்டுறாமல் அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு பைபாஸில் போயிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக வந்து இன்றைக்கி தயாரிப்பாளரும் ஹீரோவும் களம் இறங்கிட்டாருங்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படம் அவருக்கு வெற்றி பெற்றதுன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைப்பார். அவர் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிற ஐடியாவில் இருக்கார். ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இதை வச்சே ப்ராஜெக்ட் சியோடைய இந்த சீக்வல் ப்ரீக்வல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய இடம் உங்களுக்கு இந்த திரையுலகத்தில் கிடைக்கட்டும். விழாவினுடைய நாயகன், இசை வெளியீட்டு விழா, அவருக்கு வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம், உங்களுடைய நல்ல பாடல்கள் உங்களை கண்டிப்பாக வாழ வைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் உங்களுக்கும் இந்த படம் வெற்றிகரமாக இருக்கட்டும். ஜென்ரலாக ஸ்ரீக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இப்போ வழக்கமாக எல்லா தயாரிப்பாளரும் படம் கிட்டு கொடுத்த டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க.